ஹலோ கைஸ், நான் உங்கள் விஎஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து மிஷன் யசோகரா ஃபேமிலியோட எபிசோட் 9 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல்லைக்கான ஆள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற விட நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ எண்டிங்கில் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருப்பேன். அதை எல்லாரும் தயவு செஞ்சு பார்த்துட்டு அதை பண்ணிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எபிசோடு உள்ள ஒரு ஃபுல்லாக சூப்பரான சீன் போகும். எமோஷன், ஹாப்பினஸ் அது எல்லாமே மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தா அது வேணுக்கு போதும். சரிங்க, நம்ம கற்றுக்குள்ள போகலாமா? இப்ப ஹீரோவும் டேய், உனக்கு என்னோட ஃபேமிலியை பத்தி என்னடா தெரியும்? அதுக்கு என்னால முழு பதில் எல்லாம் கொடுக்க முடியாது. உனக்கு வேணும்னா அந்த அண்டர் வேர்ல்டுல போயிட்டு தெரிஞ்சுக்கும். அதுவும் நீ ஹையஸ்ட் லெவலுக்கு ஒரு ஸ்பையா மாறின மட்டுமே அதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். அந்த டைம் ஜோயும் அசனும் இது எமர்ஜென்சியான விஷயம். வீடியோ கால் போட எங்க பேரு டெபுட்டி பிரைம் மினிஸ்டரை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். அதுவும் ஏதோ ஒரு இடத்துல லைவ் ஸ்ட்ரீமுக்காக. ஆனா இந்த இடத்துல இருக்க அந்த ஆளு ஃபேக்கு, அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாரு. கிரிகோரி என்ன பண்ணாலும் அவனை வாட்ச் பண்ணினாரு. அடடா, எப்படியோ கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆனா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இப்ப நான் தப்பிக்க போறேன், பாக்குறியா? என்னது அப்படின்னு ரொம்ப ஷாக்காக இன்னொரு பக்கம் அவனும் அவனோட காதல இருக்க கம்பல் முடிக்கிறதுக்காக நினைக்கிறேன்
என்ன பொறுத்த வரைக்கும் நார்மல் மூவ் தான், அதெல்லாம் ஏன் முன்னாடி நிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ படுக்க வச்சுட்டு அவனோட அந்த ஸ்பைடர் வெப் பயன்படுத்தி இவனை கட்டி போட ஆல்ரெடி அவனுக்கு தெரிஞ்சிருது நம்ம ஹீரோவோட ஃபேமிலி பத்தின எல்லா சீக்கிரட்டுமே. நீ பயன்படுத்துற அட்டாக்ஸ் எல்லாமே நான் ஃபோட்டோ கிட்ட பாத்துருக்கேன், அதனால வந்து என்கிட்ட பச்சா படிக்காது கண்ணாச்சா. எப்படி உனக்கு தெரியும்? இப்ப நான் என்ன பண்றது? எப்படி எனக்கு யூசோகிரா ஃபேமிலி பத்தின எல்லா டெக்னிக்ஸும் தெரியும்னு பாக்குறியா? ஏன்னா உன் முகமே அப்படிதான் காட்டுது. ஏன்னா எனக்குன்னு எந்த விதமான ஸ்பெஷல் மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்கில்ஸும் தேவையே கிடையாது. எனக்கான சின்ன ரேரான இன்ஃபர்மேஷன் கிடைச்சா மட்டும் போதும், அவங்கள நான் ஈஸியா ஹேண்டில் பண்றேன், அதனாலதான் நான் ஒரு லெஜெண்டரி ஃபை. அப்ப ஹீரோவும் ஏடா இதுக்காக அப்போ ஒரு அரசியல்வாதி இந்த மாதிரி பண்ண பாக்குற, நீ ஸ்பையாவே இதை பண்ணிருக்கலாமே, உன்னாலும் பல மக்கள் ஏமாற்றிருப்பாங்க இன்னத்துக்கு. யங் மேன் உனக்கு புரியல, எனக்கு இந்த அரசியல் எல்லாம் விருப்பமே கிடையாது, அப்ப ஏன்டா இதெல்லாம் பண்ற? அதுவா ரிவெஞ்சு தான். ஏன்னா இந்த அரசியல் உலகத்துல நம்ம நிம்மதியா வாழணும்னு நினைச்சா கூட விட மாட்டானுங்க. ஆனா இவனுங்களால நான் வேலை செஞ்சா என்னோட ஃபேமிலியில இவனுக்கு கை வைக்கிறானுங்க. அதுக்கப்புறம் இவன பாஸ்ல ஒரு மிஷினை முடிச்சிட்டு அவன் லைன்ல இருக்க ஒரு பொலிட்டீஷனும் நல்ல வேலை பார்த்தேன், சரி நீ கிளம்பு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் மிஷினை முடிச்சிட்டு போவான். போகும்போது ஏதோ கேக்கெல்லாம் வாங்கி போறான், அந்த டைம் அங்க போயிட்டு மாஸ்க் தனியா மாட்டேன் அங்க பண்ணுவனு யாரோ ஒருத்தங்க ஹாப்பி பர்த்டே யூரி பார்த்த ஒரு அழகான பொண்ணு தான், அதுவும் இவளோட பொண்ணு. என்ன இன்னைக்கு நீங்க ஓவர வேலை பார்த்துட்டு வரீங்களா டாடி? என்ன மன்னிச்சுடுப்பான் அப்பனா நீ ஹாப்பியா இல்லையா? சரி சரி என்ன மன்னிச்சிடுங்க, என்ன மாமி இறந்ததுல இருந்து எனக்கு ஆல்வேஸ் நீங்க மட்டும்தான், அவனோட பிசினஸ் ட்ரிப்புக்காக நீங்க அதிகரிக்க போயிட்டு வரதுனால கொஞ்சம் லேட் ஆயிருக்கலாம், உண்மையிலேயே உன்னையும் அம்மாவையும் நான் ரொம்பவே மிஸ் பண்ண தெரியுமா. அதுக்கப்புறம் சரி நீங்க திரும்ப வந்து ரொம்ப நன்றி, ரெண்டு பேரும் சேர்ந்து கேட்க வேண்டுமா? யூரி பரவாயில்லையா, புறப்படுதுங்க, நான் கொஞ்சம் திட்டினாலும் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், நீங்க இவ்வளவு சர்ப்ரைஸா இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட ஃப்ரெண்ட் யாரோ எனக்கு வேற கிஃப்ட் பிரசன்ட் பண்ணிருக்கேன் பாருங்க. என்னது பிரசன்டா அப்படின்னு அவன் பார்த்து வந்துருக்கிறது ஒரு பாக்ஸ் இருக்கு, அதை பார்த்து அடுத்த நிமிஷமே அந்த இடம் ஃபுல்லாவே வெடிக்குது. அதுக்கப்புறம் அந்த இடத்துல பார்த்தா இவனோட தன்னோட பொண்ணு பிடிச்சிக்கின்னு எழுதுனிருக்கான். தேவலமா ஒன்னையும் கொண்டுட்டானுங்களே, நான் என்னோட வேலையை என்னதான் செஞ்சாலும் அது என்னோட பொண்ணு பாதிக்க கூடாதுன்னு எவ்வளவு நினைச்சேன். இது வரைக்கும் என்னோட லைஃப்ல என்னோட ஒய்ஃபை தவிர நான் கொலை பண்ண ஆளுங்களுக்காகவோ யாருக்காகவோ அழுதில்லை, ஆனா என்னோட பொண்ணுக்காக நான் முத முறை அழுது. நான் ஒரு டாப்பான ஸ்பையா இருந்ததுனாலதான் என்ன சுத்தி இவ்வளவு எனிமிஸ் இருக்கிறதுக்கான காரணம் அன்னைக்கு முடிவு பண்ண, இதுக்கெல்லாம் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு. அதனாலதான் ஒரு ஃபேக்கான பொலிட்டீஷனா இந்த இடத்துல ஆட் பண்ண, கூடவே இங்க இருக்கிற அரசியல்வாதியும் கூட பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களை ஒவ்வொருத்தனையும் கொள்ள ஆரம்பிச்சேன். இதுல என்ன தப்பு இருக்கு? நான் செஞ்ச வேலைக்கு என்னதான கொள்ளணும்? என்னோட பொண்ணு அவங்க கொள்ளானுங்க, அவளுக்கு என்ன தெரியும்? அதனால இவனுங்களை கொள்றதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. ஏன்னா இவனுக்காக நான் வேலை செஞ்சா இவனுங்க என்னோட ஃபேமிலியில கை வைக்கிறானு. அதனால நீ தான் லாஸ்ட் மேன் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் சிகராகி. அந்த டைம் ஹீரோ தாமதிக்காம அவனு போய் அடக்கணும், அந்த டைம் இவனுக்கு மூணு பேர் வந்துருவானுங்க. நல்ல வேலை பண்ணீங்களா, கரெக்ட் டைமிங் தான். யங் மேன் ஆசனம் இப்ப என்ன ரொம்ப வலிக்குதான், கண்டிப்பா உன்னால ஜெயிக்க முடியாது. அது மட்டும் நம்ம முக்கியமான விஷயம் ஆசனம், ஏன்னா நீயும் உன்னோட ஃபேமிலி பத்தி தெரிஞ்சுக்கினே ஆகணும். அதை வேணா நான் சொல்லட்டா? தேவையில்ல, எனக்கு ஒன்னும் அவசியமே கிடையாது, எனக்கு ஆல்ரெடி எல்லாமே புரியும். அது மட்டும் இல்லாம நீ சொன்ன அந்த லெவல நான் அச்சீவ் பண்ணி என்னோட ரகசியத்தை நான் தெரிஞ்சுக்கினா மட்டும் என்ன நடந்திருப்பது, என்னோட குடும்பத்தினர் எப்படி ஆக்சிடென்ட்ல இறந்தாங்கன்றதுல எனக்கு அவசியமே கிடையாது. என்ன ஆனாலும் சரி இப்ப எனக்காக நிறைய பேர் இருக்காங்க, ஆனா இந்த இடத்துல நீ ஒவ்வொருத்தரையும் கொல்ல விட மாட்டேன். அந்த டைம் அயோத்தியும் வர அந்த இடத்துல இவங்க மூணு பேர் மட்டும் அவன் தனியா கூட்டணும் சண்டை போடுறது என்ன கேக்குவா? மத்தவங்க எல்லாரும் நீ பாத்துக்கோ அசனும், அவனை ஒழுங்கா அரஸ்ட் பண்ற வழியை பாரு, கொண்டுடாத, நல்லாவே புரிஞ்சுது அப்படின்னு நான் வாட்டப் பண்ண தேர் இருக்கேன். ஹினகியோட அடியாலே அவன் வேலை செய்யறான். அப்புறம் நீ யூஸ் பண்ற இந்த பேட்டில் நைஃப் வந்து சிங்கோ ஓடு தானே, அதுவும் இதுல வேற ஸ்பைஸ் அண்ட் லைட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவே திருப்பி அதையாலே குத்துறான். அது மட்டும் இல்லாம உன்னோட மசில்ஸ நன்னோயை வச்சு வலுவாக்கிருக்கேன். அதுக்கப்புறம் ஹீரோ கூட தவிர நான் விட்டு கொடுக்க மாட்டேன், என்ன பண்ணாலும் அதுல ஒத்துக்க மாட்டேன்டா, பீப்புள்ஸ் எல்லாருமே சாகணும், ஏன்னா அப்பதான் என்னோட பொண்ணோட ஆத்மா சாந்தி அடியும் அப்படின்னு அவன் ஷூட் பண்ண போக கீழே இவங்களும் அவங்களோட ஓன் பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண போறாங்க. அப்ப அவன் முன்பரும் உன்னை பார்த்தாலே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, ஏன்னா ஹினகிக்கு ஸ்குவாட் லீடர், உனக்கு ஸ்குவாட்ல நல்ல ஸ்கில் இருக்கு, கூடவே கவர்மெண்டோட ஒரு நாயா இருந்து வேலை பாக்குறேன். அதுக்கப்புறம் அவனும் ரெட் ஃபிளேம் யூஸ் பண்ண, நம்பர் டூவும் ப்ளூ வாட்டர் யூஸ் பண்றான், நம்பர் த்ரீயும் எல்லோ லைட்னிங் யூஸ் பண்ணலாம், அது மூணுத்தையும் கம்பைன் பண்ணி அட்டாக் பண்ண நம்மள அதை எல்லாம் அசால்ட்டா அடிச்சு போறான். அதுவும் இவனுக்கு எப்படி இவங்களோட பவர்ஸ் எல்லாம் ரிவீல் பண்ணணும் அந்த மாதிரி அவனோட பவர் ரிவீல் இவனுக்கிட்ட பண்ணிட்டு இவனுக்கு போய் அசால்ட் அடிச்சு போறான். அவனுங்களும் இவன் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கான். அசனும் இதுக்கப்புறம் நீ தான் பாத்துக்கணும், உனக்கு பேக்கப் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினைச்சு இருக்கும் போது இவன் யாரோ பின்னாடி இந்த அட்டாக் பண்ண, அந்த டைம் இவனும் அட்டாக் பண்ணிட்டு இது ஏதோ பயங்கரமான பிரசன்ஸ் தெரியுது எனக்கு. மேல பார்த்தா அவனும் ஏ உனோட ஃபேமிலி வரை இருந்துட்டு அவங்களை பத்தி தெரிஞ்சுக்க வேணாம், நீ அதை தெரிஞ்சுக்கினு அது காரணமா இருக்கவங்கள பழி வாங்கலாம் நீ, அது எனக்கு நல்லாவே புரியுது, ஆனா உன்ன மாதிரி ஒன்னும் நான் கேவலமான கிடையாதுரா, ஏன்னா என்னோட ஃபேமிலி இறந்ததை நினைச்சு நான் என்னதான் ஃபீல் பண்ணாலுமே எனக்காக உன்னோட ஃபேமிலி ஆதரவு கொடுத்தாங்க, அவங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், ஏன்னா அவங்க என்னோட ஃபேமிலி இப்போ எனக்காக இப்போ ஒரு ஒய்ஃபுல வேற இருக்கான், அதனால அவளுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், இந்த இடத்துல உன்னோட மைண்டையும் நான் சேஞ்ச் பண்ணுவா, என்ன பண்ணாலும் உன்னால மாத்த முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் திரும்பி அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு இவனோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கான். அந்த தேதியில் அவனும் நின்று இருக்கும்போது ஹீரோவோ அவ எதிர்பார்க்காத அட்டாக்ஸ் எல்லாம் திடீர்னு பண்றான். அதாவது நம்ம அயோத்தியோட அந்த ஸ்பீடா நகர மூவ்மெண்ட்டையும் அவன் தெரிஞ்சு வச்சு பயன்படுத்த, இதை பார்த்துட்டு அவனு சாகிறான். ஸ்பைடர் வெப் வச்சு அட்டாக் பண்ண, கூடவே அவனோட கன் வந்து பிளாக் பண்ற வகையில சிஞ்சோவோட கன் ஜாமர் அடைச்சா என்னோட ஸ்பியர் கன் யூஸ் பண்றேன், அது ஸ்பைடர் வெப் வச்சு கட் பண்ணிடறான். அதுக்கப்புறம் கீழே போட்டு அடிக்க, உண்மையிலேயே இவன் எனக்கு செக் மேட் வச்சுட்டான், இன்னைக்கு நான் என்னதான் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருந்தாலும் என்ன முத முறையா ஒருத்தன் தோக்கடிச்சிருக்கான் வாழ்க்கையில, ஓகேடா நீ என்ன தோக்கடிச்சிட்டேன் யங் மேன், அதனால உனக்காக நான் ஒரு விஷயத்த பண்ணலாம் இருக்கேன், நீ எதை கேட்டாலும் நான் அதை பண்றேன், உன்னோட ரகசியங்கள் எதுவா இருந்தாலும் சரி நானும் அதை சொல்றேன், ஆனா எனக்காக நீ இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணு அப்படின்னு அவன் கிட்ட கையில ஒன்னத்தை கொடுக்க, உன பாத்துட்டு சாகவரான் உன்னோட அப்படின்னு அவனும் ரகசியத்தை சொல்ல வர அந்த டைம் அவனோட கழுத்துல ஓட்ட வருது. என்னடா பார்த்தா யாரும் ஷூட் பண்ணிருக்காங்க, இதை பார்த்துட்டு ஹீரோ ஷாக் ஆவே, என்னது புல்லட் ஒன்றா, யாரு எங்க இருந்து இதை பண்றாங்க, அந்த டைம் அவனும் இருமிக்கினே, கண்டிப்பா நீ எனக்காக இதை மட்டும் பண்ணு, உன்னோட வாழ்க்கையில பயப்படாம இதுக்கப்புறம் முன்னோக்கி போ அப்படின்னு அவனும் இறந்து போக அந்த இடத்துக்கு அயோத்தியும் வரான். அந்த டெபுட்டி பிரைம்
மினிஸ்டரும் இதை பார்த்து ஃபீல் பண்றாரு. அயோசியும் கண்டிப்பா நீ இவனை கொண்டிருக்க மாட்டேன், எவனோ ஒருத்தன் தான் இவன அசாசினேஷன் வெளியிருந்து பண்ணிருக்கான். அதனால அவனோட கோல் இவங்கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷன் யாருக்கும் போகாம இருக்கிறதுக்காக பாத்துறாங்க. அதனால உன்னோட மிஷன்ல நீ இப்ப சக்சஸ் ஆயிட்டடா. ஏன்னா இப்போ டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் உயிரோட இருக்கல, அதனால இவனோட டெட் எல்லாம் ஒரு இழப்பே கிடையாது அப்படின்னு சொல்ல அடுத்த நிமிஷமே அவனும் அவன் இவங்க கிட்ட கொடுத்த அந்த பேப்பர் பாக்கிறான். அதை பார்த்துட்டு அவனும் சோகமாயிட்டு அதுக்கப்புறம் பிரிச்சு பார்த்துட்டு இதுல நான் மார்க் பண்ணிருக்கல மேப்ல ஒரு இடம் சிங்கிள ஒரே ஒரு மரம் இருக்கும், அந்த இடத்துல என்னோட பொண்ணுதான் அங்க ரெஸ்ட் எடுத்து இருக்கா, அவளை நான் அந்த இடத்துல தான் புதைச்சேன், அதனால அவளுக்காக நீ எதனா மரியாதை பண்ணாங்க, அவளுக்கு பூக்கள் ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாம அந்த மரத்தோட சிறிய பொந்தில ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கும், அதை எடுத்துட்டு தனியா இருக்கும்போது இது பாரு. அதுக்கப்புறம் ஹீரோவும் சோகத்தோட வீட்டுக்கு வந்துன்னா அந்த இடத்துல எல்லாரும் இவனுக்காக வெளியே வெயிட் பண்ணிக்கிறாங்க. அசனோ வந்துடியா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுப்பா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு பேசினது போது மிட்சுமி இவன் வந்து ஹக் பண்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் இவனை பாராட்டேன் அந்த இடத்துல பார்த்து கேச்சிருவோம் எப்பா ஒரு வகையை முடிச்சிட்டேன் விட்ட போவோம். என்ன அவனை பார்த்து ரொம்ப டிசப்பாயின்மெண்டா இருக்க மாதிரியே நீ பாக்குற, இதெல்லாம் ஹீரோவும் பாத்துன்னு இருக்க, செஞ்சவோ நீ உயிரோட வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆயிட்டு இருக்கு. இவங்க எல்லாம் நமக்காக இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோவும் ரொம்ப ஹாப்பி ஆகிறான், ஏன்னா இவங்க எல்லாம் என்னோட ஃபேமிலின்னு. அதோட இந்த இதுல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி கமலை சொல்லுங்க, மறக்காம வீடியோ இருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன், பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம என்னோட வீடியோ பாக்குற யாராச்சும் பெரியவங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு முக்கியமான சீனை வந்து இந்த எபிசோட்ல காட்டிருப்பாங்க. அதாவது நம்ம குறையோரையும் ஒரு பயங்கரமான ஸ்பையா இருந்தாலும் தன்னோட பொண்ணுக்காக அதை எல்லாம் மறைச்சிட்டு நார்மல் லைஃப் அவ கூட சந்தோஷமா வாழ்ந்துருப்பான், அந்த அளவுக்கு பாசமா பார்த்துப்பான். அந்த மாதிரி யாராச்சும் என்னோட வீடியோ பெரியவங்க பாத்தீங்கன்னா உங்களோட பொண்ணை ரொம்ப பிடிக்கணும் கமெண்ட்ல வந்து ஹார்ட் எமோஜி போடுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். கூடவே மத்தவங்க எல்லாரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃபயர் எமோஜி போடுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரிங்க இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போமா.